வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் சிறுதுளி பேச்சோட மாடல் கொஷின் பேப்பர் மூணு இன்னைக்கு பார்க்கலாம் ஏற்கனவே மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க ஃபஸ்ட் கொஷினுக்கு போகலாம் கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கி ராஜநாராயணன் அவர்கள் இவரை பற்றி ரீசெண்டாக நடந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஏன்னா இவர் சமீபத்தில் காலமான ஒரு கவிஞர் ஓகேவா தமிழ் கவிஞர் கி ராஜநாராயணன் அவர்கள் இவரை பற்றி டென்த்து புக்லேயும் கொடுத்துருப்பாங்க நியூ டென்த்து தமிழ் புக்லேயும் இவரை பற்றி பாடம் இடம்பெற்றிருக்கும் அடுத்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் தேசிய பெண் குழந்தைகள் தினம் நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே என்னைக்குன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஓகேவா பிப்ரவரி இருபத்தி நாலு வந்து மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டு டே அன்னைக்குன்னு பார்த்தா அக்டோபர் லெவன் ஓகேவா சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் லெவன் அடுத்து சமூக சீர்திருத்தம் மகளிர் மேம்பாடு மத நல்லிணக்கம் மொழி தொண்டு கலை அறிவியல் பண்பாடு கலாச்சாரம் பத்திரிகை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தொண்டாற்றும் பெண்களை கௌரவப்படுத்தும் வகையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஔவையார் விருது வழங்கப்படுகிறது இந்த விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ஔவையார் விருது வழங்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் நோக்கம் ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தா நாட்டில் பிறக்கும் குழந்தைகள் இறப்பை வந்து குறைக்கணும் ஓகேவா நாட்டில் பிறக்கும் குழந்தைகளின் இறப்பை குறைக்கிறோம் அனைத்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சேமிப்பு வசதி ஓகே பெண் குழந்தைகள் சேமிப்பு வசதி நம்மளுக்கு தெரியும் செல்வ மகள் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா அந்த திட்டம் அடுத்து பிற நாட்டு நல்லறிஞர் இயற்றிய சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் என்று கூறியவர் யார் பிற நாட்டு நல்லறிஞர் இயற்றிய சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் என்று கூறியவர் பாரதியார் அவர்கள் ஓகேவா அடுத்து பழங்குடி மக்களை முதன் முதலில் ஆதிவாசி என்று குறிப்பிட்டவர் யார் பழங்குடி மக்களை முதன் முதலில் ஆதிவாசி என்று குறிப்பிட்டவர் தக்கர் பாபா அவர்கள் ஓகேவா தக்கர் பாபா அவர்கள் நம்மளுக்கு தெரியும் அப்பா டக்கர் அப்படின்ற வார்த்தை ஓகேவா அப்பா டக்கர் அப்படின்றது நம்ம இப்ப சொல்றது பாத்தீங்களானா இந்த அப்பா தாக்கர் அப்படின்றது மூலமாக தான் உருவாயிருக்கும் ஓகேவா நீங்க கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம் சரிங்களா பகவத்கீதை முதன் முதலில் பகவத்கீதை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் பகவத்கீதையை ஆங்கிலத்தில் முதன் முதலில் மொழிபெயர்த்தவர் சார்ல்ஸ் விக்கின்ஸ் அப்படின்றவர் சார்லஸ் விக்கின்ஸ் அப்படின்றவங்க முதல் முதல்ல மொழிபெயர்த்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு எந்த அமைப்பின் பெயர் ஸ்வராஜ்ய சபா என்று மாற்றம் செய்யப்பட்டது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எந்த அமைப்பின் பெயர் ஸ்வராஜ்ய சபா என்று மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா தன்னாட்சி இயக்கம் ஓம் ரூல் மூமெண்ட் ஓம் ரூல் மூமெண்ட்டு தான் வந்து பேர் மாற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட ஆண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் ஓகேவா அது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எது சரியாக பொருந்தியுள்ளது எது சரியாக பொருந்தியுள்ளது இயற்கை ஓவியம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்து பாட்டு கரெக்டு இயற்கை இன்பக்களம் திருக்குறள் கழித்தொகை இயற்கை இன்பக்களம் எது கழித்தொகை இயற்கை வாழ்வில்லம் தான் திருக்குறள் இயற்கை தவம் சேவக சிந்தாமணி ஓகேவா இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க சரியா நம்ம அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்துடலாம் அடுத்த கொஷின் தமிழன் செங்கோல் என்ற இதழ்களை நடத்தியவர் யார் தமிழன் செங்கோல் என்ற இதழ்களை நடத்தியவர் மாப்போ சிவஞானம் அவர்கள் எனது போராட்டம் என்ற தன் வரலாற்று நூலை எழுதியவர் எனது போராட்டம் என்ற தன் வரலாற்று நூலை எழுதியவரும் இந்த மாப்போ சிவஞானம் அவர்கள் சிலம்பு செல்வர் என்று அழைக்கக்கூடிய மாப்போ சிவஞானம் அவர்கள்தான் ஓகேங்களா தமிழகத்தின் சட்ட மேலவை கலைக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றன்று தமிழக சட்ட கலைக்கப்பட்ட போது அதன் தலைவராக இருந்தவரும் மாப்போ சிவஞானம் அவர்கள் ஓகேவா அடுத்து தென்னாட்டின் பூனா என்று அழைக்கப்படும் இடம் தென்னாட்டின் பூனா என்று அழைக்கப்படும் இடம் எதுன்னு பார்த்தா சேலம் தான் தென்னாட்டின் பூனா எந்த வருடம் தவறானது எந்த வருடம் தவறானது மற்ற எல்லா வருஷமும் இதில் கரெக்டா இருக்கும் முத்துசாமி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நியமிக்கப்பட்டிருப்பார் ஓகேங்களா தி இந்து எனும் செய்தித்தாளர் ஜி சுப்பிரமணியம் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கியிருப்பார் சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழ் தேசிய இதில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றுல தொடங்கியிருப்பார் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது இதில் வருடம் எது தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அடுத்து சென்னை நகரில் யாருடைய தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது ஓகேவா சால் சத்தியாகிரகம் வந்து சென்னையில் யார் வந்து லீட் பண்ணி நடத்தினா அப்படின்னு பார்த்தா டி பிரகாசம் அவர்கள் ஆந்திரகேசரி அப்படின்னு அழைக்கக்கூடிய டி பிரகாசம் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கும் போராட்டவாதிகளையெல்லாம் நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியடிகளால் பாராட்டப்பட்டவர் போராட்டவாதிகளையெல்லாம் நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியடிகளால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா அன்னி அம்மையார் அவர்கள் ஓகேங்களா அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் அதுக்கப்புறம் காந்தியோ பரம ஏழை சன்னியாசி என்ற தேசிய உணர்ச்சியூட்டும் பாடல்களால் மக்களின் தேசிய உணர்வை தட்டி எழுப்பியவர் யார் காந்தியோ பரம ஏழை சன்னியாசி என்ற தேசிய உணர்ச்சியூட்டும் பாடல்களால் மக்களின் தேசிய உணர்வை தட்டி எழுப்பியவர் யாருன்னா கே பி சுந்தரம்பால் அவர்கள் தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என்று அழைக்கப்படுபவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தமிழகத்தின் அன்னிபெசன்ட் யாரு மூவலூர் ராமமிர்தம் அம்மா அம்மையார் அவர்கள் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்டை மே சட்ட மேளவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ஓகேவா இது எல்லாமே யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஓகேவா இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் அப்படின்னு பார்த்தா எம்ஏ அன்சாரி ஓகேவா எம்ஏ அன்சாரி அவர்கள் தலைமை வகிச்சிருப்பாங்க ஓகேங்களா இதுதான் சிறுதுளி பேட்சு இது வந்து ஒரு சில கொஷின்ஸ் இப்போ ரீசண்டாக நடந்த கொஷனில் புக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ப்ரீவியஸ் இயரில் கேட்டதும் இருக்கும் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியுமா கொஷின்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா அதனால் நான் என்ன பண்ணுறேன் சிறுதுளி பேச்சில் பாதிக்கு பாதி கொஷின்ஸ் வந்து புக்குலையும் மீதி கொஷின்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து நான் எடுப்பேன் ஏன்னா நம்மளுக்கு தெரியாத கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணும் தெரியாத கொஷின்னா ஏதோ தேவையில்லாத கொஷின்லாம் இல்லை எக்ஸாம் ஓரியன்டாக நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கில் என்னென்ன கேள்விகள் பாசிபிலிட்டி இருக்கோ எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இருக்கோ அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சிறுதுளி பேச்சில் ஷேர் சேர்ந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா டெஸ்ட் எழுதணும் நீங்கள் நினச்சிங்களேனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஓகேங்களா அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் நாளைக்கு ஈவினிங் டிசம்பர் சிறு சிறுதொளி பேச்சோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடக்கும் கலந்துக்க விரும்புகிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கலந்துக்கலாம் இதை தவிர்த்து ஆன்லைன் கிளாஸஸும் நடந்துட்டுருக்கு ஈவினிங்கில் ஆன்லைன் கிளாஸஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா அதுக்கும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் மெசேஜ் பண்ணுங்கள் சிறுதுளி பேட்ச் டெஸ்ட்னால் சிறுதுளி பேட்ச் டெஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்